குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். Fantastic ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை and டி நகர். நாம் சேமிப்போம் காசு. கடுமையான பாதிப்புகளை சந்திச்சவர்களாக ஒரு புள்ளியுரன் சொல்லுது. அதில முதற்கட்டமாக அந்த 200 பேர்ன்றது மிகவும் கடுமையான பாதிக்கப்பட்டவர்கள். இலங்கை அரசாங்கத்தால சித்திரவதை செய்யப்பட்டவர்கள், திட்டமிட்டு நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள். இந்த கையில இன அழிப்பு விவகாரத்தை வச்சுண்டு இந்த கையில இலங்கையினுடைய பூகோள நிலங்களை விலை பேசுறதா தான் என்னுடைய பார்வைக்கு இருக்கு இந்த நாடுகள். மாஸ்டர், ஒருவேளை இந்த வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் வழக்கில் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நீதி வந்தால் கோத்தபயா ராஜபக்சா அவர்கள் கைது செய்யப்படுவாரா? நிச்சயமா கைது செய்யப்படுவார். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் முடிசூடும் மன்னனும் கடைசியில் பிடிசாம்பல் ஆவான்னு சொல்லுவாங்க. யாருமே தப்பிக்க இயலாது. இதுவரை வந்து சர்வதேச சமூகத்தில் எந்த தலைவர்களாவது இந்த போன்று சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? நான் நினைக்கிறேன் 35 மேற்பட்ட தலைவர்கள், அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த படத்துறை அதிகாரிகள் என்று சொல்லி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து இலங்கை அரசு போர்க்குற்றம் புரிந்ததற்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது ஈழத்தமிழர்கள் சார்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை யார் தொடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக தொடுத்தாங்க? பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்ட மக்கள், 500,000 கிட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய எங்களோட உறவுகளில் இலங்கை அரசு இயந்திரத்தால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த 200 பாதிக்கப்பட்ட நபர்கள் சேர்ந்து வரலாற்றில் முதல் தடவையாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இணையவழி மூலமான ஒரு முதல்கட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்கிறார்கள். 51 பக்கங்களில் இதில் பாதிக்கப்பட்ட 200 பேர் இன்னும் பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள். ஒரு சட்ட நிறுவனத்தினூடாகத்தான் குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகளவில் புகழ்பெற்ற ஒரு மனித உரிமத்தளத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினூடாகத்தான் அதனுடைய, நான் நினைக்கிறேன் அதனுடைய தலைமை வழக்கறிஞர், அந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர் வெர்ஜின் ஜோடாஸ் என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு மகாராணியினுடைய அங்கீகாரம் பெற்ற வழக்கறிஞர், அவற்ற தலைமையில் தான் இந்த முறப்பாட்டை இணைய வழி மூலம் புலம்பெயர் தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு 200 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இணையவழி மூலம் வந்து இந்த புகாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒருவேளை நீதிமன்றம் எப்படி நம்பும் இவங்க 200 பேருமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்று? அதாவது வந்து உங்களுக்கு அந்த 200, இப்போ நான் நினைக்கிறேன் பிரித்தானியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக நாட்டை விட்டு வெளியேறின எல்லாரும் ஏதோ ஒரு பாதிப்போடு தான் உலகம் பூரா நாங்கள் அகதிகளாக இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளில் போய் தஞ்சமடைஞ்சிருக்கிறோம். அகதிக்காக, அகதி என்ற குடியுரிமை இல்லாத இவ்வளவு வலிகளோடு நாங்கள் வாழ்கிறோம். பிரித்தானியாவில் மட்டும் அங்கத்தே கணிப்பீட்டின்படி 20,000 மேற்பட்டவர்கள் இலங்கை அரசால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தவர்களாக ஒரு புள்ளியுரன் சொல்லுது. அதில் முதற்கட்டமாக அந்த 200 பேர்ன்றது அவர்கள், அந்த 200 பேரும் மிகவும் கடுமையான பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது வந்து இலங்கை அரசாங்கத்தால் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள், உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டவர்கள், திட்டமிட்டு நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள், மீள நாட்டுக்கு திரும்ப முடியாதவர்கள், அதாவது வந்து கடத்தப்பட்டவர்கள் வெள்ள வேன்களில் என்று இலங்கை அரசு இயந்திரத்தால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தவர்கள்லாம் அந்த 200 பேரும். அப்படியே கொண்டே அந்த 200 பேற்ற வாய்மூலமான அறிக்கையை கொண்டே இந்த சட்ட நிறுவனம் கடந்த புதன்கிழமை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இல்லை. அவர்களுடைய சாட்சியங்கள், அவர்களுடைய பாதிப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த 200 பேற்றையும் 6,000 மேற்பட்ட பக்கங்களை கொண்டிருக்குது. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இதுக்காக மிக அர்ப்பணிப்போடு அந்த சட்ட நிறுவனமும் அந்த சட்ட நிறுவனத்துக்கு ஆதரவாக அங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய எங்களோட தமிழ் சட்ட வழக்கறிஞர் குழாமும் உழைச்சிருக்கிறார்கள். ஆகவே இது கண்ணை மூடிக்கன்று கொடுக்க இல்லை. இந்த பாதிப்புகளினுடைய தன்மை நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ பிரித்தானியாவில் குடியுரிமை கொடுத்தாக்கள்லையே அவர்களுக்கு சித்திரவதை நடந்திருக்குது, அவர்கள் கடுமையான பாதிக்க இலங்கை அரச படைகளால் கடுமையான பாதிப்பை சந்தித்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கே நீதிமன்றங்களில் வழக்கு போட்டு அந்த நீதிமன்றமே அங்கே தீர்ப்பு கொடுத்துருக்குது இவர்கள் பாதிக்கப்பட வேண்டும். அதை விட இந்த கொடுத்த 200 பேர்லையும் மருத்துவ ரீதியான சான்றிதழ் இருக்குது. சாதாரண மருத்துவர்களின் இல்லை, தடயவியல் மருத்துவ நிபுணர்களுடைய அந்த மருத்துவ விஞ்ஞான ரீதியான அறிக்கைகள் இருக்குது அந்த பாதிப்புகளில். ஆகவே இந்த சாட்சிகள் எல்லாம் மிகவும் ஒரு பெருமானமாக இருக்கும் என்று தான் நான் பார்க்குறேன். அந்த அதை பகுப்பாய்வு செய்துட்டு தான்
இப்போ இந்த ஜோடாஸ் தலைமையிலான அந்த சட்ட நிறுவனம் இந்த சாட்சியங்களையும் இந்த 200 பேர் பாதிப்புகளையும் நுணுக்கமாக தன்னுடைய லீகல் டீமை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த வழக்கை கடந்த புதன்கிழமை கொடுத்துருக்குது. மன்னிக்கோணன், நான் ஒரு விடயத்தை சொல்லல, யார் மீது இந்த வழக்கு போடப்பட்டிருக்கென்றால் ஒன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி. வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வழக்கு தொடுத்தவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே, நாங்கள் வந்து இவர்களால் பாதிக்கப்பட்டோம், இன்னென்ன கொடுமைகளை எங்களுக்கு தொடுக்கப்பட்டது, இந்தந்த கொடுமைகள்லாம் இலங்கை இராணுவம் எங்களுக்கு செய்தது அப்படின்னு சொல்லிட்டு. யார் மேலே இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது? இல்லை, குறிப்பாக இந்த வழக்கு யார் மீது தொடுக்கப்பட்டிருக்கேன்டா, தற்போதைய இலங்கையினுடைய அரச தலைவராக இருக்கக்கூடிய இறுதி யுத்தத்தை கூட உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம், ஒரு இன அழிப்பு யுத்தத்தை அவர் தான் பாதுகாப்பு அமைச்சு செயலாளராக இருந்து வழிநடத்தினவர். ஒன்று கோத்தபாய ராஜபக்ச மீது, ரெண்டாவது முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்து தற்போது இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கமால் குணரட்னா மீது, முன்னாள் இராணுவ தளபதியும் தற்போதைய இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜெகத் ஜெயசூர்யா. நான் நினைக்கிறேன் 2002களுக்கு பிறகு இருந்த இலங்கையினுடைய பொலிஸ்மா அதிபர்கள், அதை விட உளவுத்துறை அதிகாரிகள், அங்கே டிஏடின்னு சொல்லுவாங்க, டிஎஸ் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி சிஏடின்னு சொல்லுவாங்க, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் அண்டு இதில் பலரை உள்ளடக்கித்தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு முதல் கட்டமான ஒரு, அதாவது வந்து இந்த சட்ட நிறுவனத்தின் ஊடாக முதல் கட்டம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய ப்ரொசிக்யூட்டர்கிட்ட, அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வழக்கு தொடரரோட ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற கோரிக்கையை வச்சு தான் இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில். ஆகவே உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திரமடைஞ்ச காலம் தொடக்கமே பல்வேறு காலகட்டத்தில், அது தனிச்சிங்கள சட்டம் கொண்டு போட்ட போதாக இருக்கலாம், அல்ல 77 கலவரமாக இருக்கலாம், அல்ல 83 கருப்பின அழிப்பு கலவரமாக இருக்கலாம், அல்ல முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இதில் நான் நினைக்கிறேன் 2000 பிறகு 2002 இருந்து அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய உயிருள்ள சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு தான் இது கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஒன்று இதில் இருந்து ஒருபோதும் இலங்கை அரசாங்கம் தப்பி. சரிங்கம்மா சார், இலங்கைக்கு எதிராக ஐநா சபையில் பல்வேறு தீர்மானங்கள், மனித உரிமை ஆணையத்தில் பல்வேறு தீர்மானங்கள் இந்த 11 ஆண்டு காலத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ அந்த தீர்மானங்கள்லேருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இலங்கை மக்கள் நிறைய பேர் சொல்லியும் இருக்காங்க, எங்களுக்கு வந்து பெரியதாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து எந்த நிதியும் கிடைக்கவில்லை, அதே போல் அரசு தரப்பிலும் இலங்கை அரசு தரப்பிலும் இராணுவ தரப்பிலும் யாருக்கும் எந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தற்போது சூழ்நிலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுத்துருக்கீங்க, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிடுமா? எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அல்ல அரசுகளுடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமைப்புகளும் உருவாகியிருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஐநாவும் உருவாக்கப்பட்டது. 2nd உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த மனித குலத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது, இன அழிப்புகள் நடக்கக்கூடாது, போர்க்குற்றங்கள் நடக்கக்கூடாது, அல்ல உலகத்தில் ஒரு அமைதியை பேணணுமென்ற பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஐநா மன்றம் உருவாக்கப்பட்டான. ஈழத்தமிழருடைய விடயத்தில் ஐநா மன்றத்தினுடைய கடந்த காலத்தில் ஆணையாளர்களை அறிக்கையாளர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்றால் யுத்தம் நடக்க அதை தடுத்து நிறுத்துறதில், முள்ளிவாக்கால் இனப்படுகொலை இன அழிப்பை தடுத்து நிறுத்துறதில் ஐநாவே தவறிழச்சுன்றதை அவர்களே சொல்லியிருக்கிறான். அப்போ ஐநாவினுடைய சுயாதீன தன்மையற்ற ஒரு அமைப்பாக தான் நாம் பார்க்குறேன். ஏனென்றால் அது ஒரு தற்சார்பற்ற ஒரு சுயாதீன ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய பலம் அங்கே தெரியலை. ஏனென்றால் அது நாடுகளினுடைய கூட்டாக இருக்கிறதால நாடுகளுடைய நலன் சார்ந்து நகர்ற ஒரு மையமாகத்தான் நான் பார்க்குறேன், ஒரு டிப்ளோமேட்டிக் சென்டராக தான் பார்க்குறேன். ஒரு சுயாதீனமான தற்சார்பு மனித உரிமை கண்ணோட்டத்தில் தான் ஒரு சர்வதேச மனித உரிமை சட்டத்திட்டத்துக்கு அமையத்தான் இது நகரம் என்றால் நாடுகளுடைய நலன்களை கடந்து நிச்சயமாக நீதியின் பக்கம் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சமூகத்தோடையும் ஐநாவும் இந்த ஐநாவுக்கு கீழே உருவாகின நிறுவனங்களும் இருக்கும். ஆனால் ஈழத்தமிழற்ற விடயத்தில் உங்களுக்கு தெரியும் 2009 யுத்தம் முடியவே இதே ஐநா மன்றம் இலங்கைக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது. ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட பூகோள ரீதியான இலங்கைக்குள்ள இருந்த சில ஆதிக்க ரீதியான போட்டிகள் இலங்கை மீதான சில அழுத்தங்களை சில நாடுகள் கொடுக்க வழிக்கிட்டு தான் 2015 ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு கலப்பு விசாரணையை வலியுறுத்தி வந்தது. ஆனால் அது இப்போ கடந்த 5 கட்டரும்பாக வாங்கி இப்போ 46 தீர்மானத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் எப்படி வந்ததென்றால் யார் குற்றம் உழைச்சாரோ இலங்கை தான் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு இனப்படுகொலை செய்தது, அதே இலங்கை அரசாங்க திட்டமே இந்த ஐநா என்ன செய்திருக்குது, பொறுப்பு கூறலை உள்ளக விசாரணைகளை ஒப்படைச்சிருக்குது. 2015 கலப்பு விசாரணையை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு புதிய தீர்மானத்தை கொண்டு வருது. ஆகவே
இந்த தீர்மானங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் இந்த தீர்மானங்கள் மாறிக்கின்றிருக்க ஒழிய ஆணையாளர்கள் மாறிக்கின்றிருக்கிற ஒழிய ஆனால் அங்கே பூகோள நலன்கிற அடிப்படையில் தான் இந்த கையில் இன அழிப்பு விவகாரத்தை வச்சுண்டு இந்த கையில் இலங்கையினுடைய பூகோள நிலங்களை விலை பேசுகிறதா தான் என்னுடைய பார்வைக்கு இருக்கு இந்த நாடுகள். ஆகவே இந்த இடத்துல தான் ஓரளவு நீங்கள் கேட்ட மாதிரி ஐநா மன்றத்தோட ஒப்பிடியக்க ஒரு தற்சார்புடைய சுயாதீனமான அமைப்பாகத்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கிறதால. இப்போ சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கணும்னா ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டோட பிரதிநிதி போய் வழக்கு தொடுப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு என்ற ஒரு நாடு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது வந்து அவங்க இன்னொரு நாட்டை போய் நீங்கள் சொல்கிற மாதிரி அகதிகளாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி வந்து இன்னொரு நாட்டு மேலே ஒரு குற்றம் சாட்ட முடியும், வழக்கு தொடுக்க முடியும்? நிச்சயமாக நல்ல கேள்வி. அதாவது வந்து உலகம் பூராக ஒரு பொதுவான பார்வை இருந்தது. 2002 தான் உண்மையில் இந்த ரோம் சாசனம் எழுதப்பட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்காக. அந்த ரோம் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் பெரும்பாலான நாடுகள் கையொப்பம் விட்டுருக்குது. இந்தியா, அமெரிக்கா, பர்மா போன்ற நாடுகள் எல்லாம் உண்மையில் கையொப்பம் முடியல, இலங்கை போன்ற நாடுகள். ஆனால் இங்கிலாந்து கையொப்பம் போட்டிருக்குது. இங்கிலாந்து கையொப்பம் போட்டிருக்கு. பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு கையொப்பம் போட்டுட்டார்கள் அந்த ரோம் உடன்படிக்கை சாசனத்தில். அப்போ நல்ல கேள்வி என்னென்றால், நாடுகள்லாம் கொண்டு போகலாம்ன்றது ஒரு மூடு மந்திரமாக இருந்த விஷயம் கடந்த காலத்தில். பேரறிஞர் அண்ணாவினுடைய ஒரு கருத்து, எனக்கு பிடிச்ச கருத்து என்னென்றால், அதாவது வந்து சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வக்கீல்களினுடைய வாதம் தான் ஒளிவிளக்கென்று சொல்லுவார். எல்லா சட்டத்தினுடைய சரத்துக்களையும் எல்லா சட்ட விதிமுறைகளையும் சாமானிய மக்களும் உலகத்தில் எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி ரோம் உடன்படிக்கையிலையும் 14வது சரத்து என்ன சொல்லுதென்றால், சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்ட அந்த 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 அதுக்குள்ளே போகிறதுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு அந்த சமூகம் ரோம் உடன்படிக்கையை ஏற்று கையொப்பமிட்ட நாட்டில் இருக்குமென்றால், ரோம் உடன்படிக்கை ஏற்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏற்று ஏற்றுக்கொண்ட நாட்டில் இருப்பார்கள் என்றால், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்ட நிறுவனத்தின் ஊடாக அவர்கள் தங்களோட முறப்பாட்டை புரசிக்கூடர்களால் கொண்டு போகலாம் என்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதை இந்த குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எல்எல்ஆர் என்ற இந்த நிறுவனம் தான் உண்மையில் மியான்மர் பிரச்சனையில், மியான்மரில் ரோஹிங்கியாக்கள் அந்த அரசால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இனஅழிப்பை சந்தித்த போது அந்த நிறுவனம் தான் கொண்டு போய் நீதியை, அதாவது வந்து அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்பயும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த ப்ரோசஸ் போய்க்கன்றிருக்கு. ஆனால் ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்ற இடத்தில் நடந்தது, இன அழிப்புன்ற இடத்தில் அங்கே வெற்றி கண்டிருக்கு. அப்போ அந்த அதை கொண்டு போன நிறுவனம் தான் எங்களோட பிரச்சனையும் இப்போ கொண்டு போகுது. அந்த வாய்ப்பை உண்மையில் அந்த சட்ட வழக்கறிஞர்களுடைய அந்த சிந்தனையும் அந்த அதுக்குள்ள கொண்டு போகலாம் என்ற பார்வையும் தான் எங்களுக்கான வாய்ப்பை இதில் ஏற்படுத்தி. மாஸ்டர், ஒருவேளை இந்த வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் நடக்கப்போகிற இந்த வழக்கில் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நீதி வந்தால் கோத்தபயா ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படுவாரா? நிச்சயமாக கைது செய்யப்படுவார். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் முடிசூடும் மன்னனும் கடைசியில் பிடிசாம்பல் ஆவான்னு சொல்லுவாங்க. யாருமே தப்பிக்க இயலாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அது ஒரு இப்போ ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி இல்லை. இப்போ மஹிந்த ராஜபக்சேனுடைய மகன் இலங்கை அரசாங்கம் ஈழத்தில் தமிழற்ற பகுதிகளில் இந்து கோயில்களை அடித்து போட்டு பாவகீதையை கொண்டு வந்து மொழிபெயர்த்து இந்தியாவை தங்களுக்கு ஆதரவாக திசை திருப்பலாம்னு சொல்லி இந்திய பிரதமர்கிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை. அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அது தச்சார்போடு இருக்குது. ஆகவே இப்போ நாங்கள் முதல்கட்டமாக எங்களோட பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட 200 பேற்ற விண்ணப்பம்ன்றது அந்த முறப்பாறுன்றது உங்களுக்கு தெரியும், ப்ரொசிக்யூட்டர்கிட்ட இருக்குது. ப்ரொசிக்யூட்டர் என்ன செய்வார் என்றால், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் என்னுடைய ப்ரொசிக்யூட்டர் அதை பகுப்பாய்வு செய்வார். தன்னுடைய சட்டவாளர்கள் தன்னுடைய சட்ட நிபுணர்களோடு அதை பகுப்பாய்வு செய்து இதில் கிரைம் நடந்திருக்குது, இது குற்றம் நடந்திருக்குது, இதில் உண்மையிலேயே மிக கொடூரமான மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்றால் அங்கால ஃப்ரீ ட்ரையலுக்கு போகும் அந்த முதற்கட்ட நீதிமன்றத்துக்கு. அதிலேயும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அடுத்த ட்ரையல் கோர்ட்டுக்கு போகும். இப்போ எப்படி ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் படிமுறை ரீதியான பல நீதிமன்றங்கள் இருக்கோ, மாவட்ட நீதிமன்றம், மாகாணமன்றி இருக்கும், அதே மாதிரி தான் அங்கே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ட்ரையல் கோர்ட்டிலையும் பாதிக்கப்பட்டவர்களை கூட கூப்பிட்டு விசாரிப்பார்கள். அதனிடத்தில் யார் மீது நாங்கள் குற்றம் சுமத்தினமோ, இப்போ இலங்கையினுடைய அரச தலைவர் என்றால் அதில் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று நினைக்கிறோம். ஆனால் வழங்கப்பட்டு அந்த விசாரணையில் ஒருவேளை இலங்கை தப்பிச்சு கொண்டா கூட அங்கே நாங்கள் அப்பீல் கோர்ட் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது, மேன்முறையீடு செய்யலாம். ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த சாட்சியங்களுடைய பெருமானம் என்னுடைய அறிவு கட்டியபடி 100% சரியாக இருக்கும் என்றால், மியான்மர் விடயத்தில் என்ன நிலப்பாட்டை எடுத்துச்சதோ, சூடானில் பாதிக்கப்பட்ட மக்கள் விடயத்தில் எப்படி சூடானுடைய முன்னாள் அரச அதிபரை கைது செய்ய சொல்லி
இந்த இப்படி பிராந்தி விதிக்கிற அளவுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்திச்சதோ, அதேபோல இலங்கையினுடைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பாதாபி செயலாளர் கமல் குருணரத்னவும் இலங்கைக்குள்ள முடங்க வேண்டிய சூழல் வரும். எந்த ஒரு நாடுகளுக்கும் போகலாம். ஏனென்றால் சர்வதேச இந்த ரோம் உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட எந்த நாடுகளுக்கு போனாலும் அந்த நாடுகளில் கை சேர்றதுக்கான சூழல் கூட இருக்குது இந்த இந்த இதில் தீர்ப்பு வருமென்றால். ஆகவே இதிலிருந்து ஒருபோதும் ராஜபக்ச குடும்பம் தப்பிச்சு கொள்ள முடியாது. ஸோ இதுவரை வந்து சர்வதேச சமூகத்தில் எந்த தலைவர்களாவது இதை போன்று சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? நான் நினைக்கிறேன் 35 மேற்பட்ட தலைவர்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த படத்துறை அதிகாரிகள் என்று சொல்லி இது 35 மேற்பட்டவர்கள் இதுவரையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் நாடுகளிலே முடங்கிட்டார்கள். 15 பேருக்கு மேலே நான் நினைக்கிறேன் ஒரு 5-6-7 பேர் செத்துட்டாங்க, இறந்திருக்கிறார்கள். இப்பையும் 15 பேர் நெதர்லாந்தில் கஸ்டடியில் இருக்கிறாங்க. அங்கே நெதர்லாந்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும், அதை விட இந்த விண்ணப்பத்தை செய்த அந்த சட்ட நிறுவனம் குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரித்தானியாவை தளமாக கொண்ட இந்த நிறுவனம் தான் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் விண்ணப்பத்தை செய்திருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய ப்ரெஸ் ரிலீஸில் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், அவர்களுடைய ஊடக அறிக்கையில், அதாவது வந்து இதில் நடவடிக்கை எடுக்கணும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த பாதிக்கப்பட்ட இந்த மனுவை ஏற்று நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் பிரித்தானியா அரசிட்டையும் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறார்கள். பிரித்தானியாவுக்கு வார இப்போ உங்களுக்கு தெரியும், நேற்று முன்தினம் அங்கே இன்றைக்கு அங்கே பிரித்தானியாவில் நிற்கிறார். அந்த கிளைமேட் சேஞ்சு அந்த உலகளாவிய ஐநாவின் மாநாட்டில் ஸ்கொட்லாந்தில் இலங்கையுடைய அரச தலைவர் நிற்கிறார். அவருக்கு எதிராக நம்ம ஆக்கள் அங்கே போராட்டத்தை கூட ஒருங்கிணைச்சிருக்கிறார்கள் 9000 கணக்கில். ஆகவே அவரை கைது செய்யணும் இந்த என்றதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவங்களோட ஊடக அறிக்கையில். அப்படி கைது செய்யாத பட்சத்தில் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கணும் என்றதையும் அவர்களுடைய ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். அது நாட்டுக்கு அது இருக்குது. ஏனென்றால் கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் 46-1 தீர்மானத்துக்கு முதல் ஐநாவுடைய ஆணையாளர் இந்த உறுப்பு நாடுகளுக்கு மனித உரிமை சபையினுடைய உறுப்பு நாடுகளுக்கு ஒரு அவ இலங்கை குறித்து நடவடி, அதாவது இலங்கை விவகாரத்தை இலங்கை சர்வ இந்த இதில் பாரப்படுத்தணும், ஐநாவுடைய பாதுகாப்புச்சபையில் பாரப்படுத்தணும் என்ற துணியில் அவ கேட்டிருக்கிறார். அல்ல நீங்களே நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி. ஆனால் நாடுகளுக்கு எல்லா கடந்த அந்த மேலுரிமை என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கும் எல்லா கடந்த மேலுரிமை இருக்குது. அதே இடத்துல பிரித்தானியா ரோம் உடன்படிக்கையில் கையொப்பம் விட்டுருக்குது. ஆகவே பிரித்தானியாவே கைது செய்யலாம் நினைச்சா. ஏனென்ற நாடுகளுக்கண்டு சில இல்லை கடந்த சிறப்புரிமை இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த நீதி நான் நினைக்கிறேன் இது படிமுறை ரீதியானதுதான். இது ஒரு வருஷம் 6 மாதம் என்று அப்படியே போகும். இப்போ தான் உள்ளுக்கு போயிருக்குது, அந்த வாசலுக்கு போயிருக்குது இந்த விண்ணப்பம். ஆகவே நிச்சயமாக ஒன்று துணிச்சலோட இந்த வழக்கை போட்டு எங்களுடைய 200 பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதே இடத்துல இவர்களுக்கு ஆதரவாக இருந்த எங்களோட தமிழ் சட்ட குழாமிற்கும் இதை கொண்டு போன அந்த புகழ் பெற்ற அந்த குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளைன்ஸ் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தமிழனாக நாட்டை விட்டு வெளியேறி ஒவ்வொரு நாளும் அகதி என்ற வாழ்க்கை கூட இல்லாமல் ஒரு சட்டரீதியற்ற ஒரு நபராக பார்க்கப்படுற ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக நான் அவங்களோட அந்த முயற்சியை நான் பாராட்டுறேன். நிச்சயம் அந்த 200 பாதிக்கப்பட்ட மக்களை முன்மாதிரியாக கொண்டு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகளும் அந்தந்த நாடுகளில் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளணுமென்றதையும் நான் எங்களோட மக்கள்கிட்ட உரிமையோடு இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். சரிங்க மாஸ்டர், இது வரைக்கும் நான் பல கேள்விகள் கேட்டேன், எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்க ரொம்ப நன்றி. அதே போல் உங்களோட நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.